வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிவிங் ஏரியா இஷ்யூவில் சௌந்தர்யா வந்து அலப்பறை கொடுத்துருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணுறதுக்கு மாற்றி மாற்றி கேப்டன் வந்து தெரிஞ்சிட்டு இருக்காரு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவோட ரியாக்ஷன் இருக்குது. என்ன இப்போ அவங்க வந்து டிசிஷன் எடுக்கல, நான் வந்து உள்ளே போய் உட்காந்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி லைக் மல்டிபிள் டைம்ஸ் வந்து கேப்டன் இந்த டீமுக்கும் அந்த டீமுக்கும் மாறி மாறி போய் இன்னும் ரிசல்ட்டே வரல, அதாவது கடைசியாக டிசைடே பண்ணல அப்படின்றப்ப சௌந்தர்யா வந்து உள்ளே இறங்கிடுறாங்க. உள்ளே இறங்கிடுறாங்கன்ற பட்சத்தில் கீழே இறங்கி உட்காந்துடுறாங்க. பாய்ஸ் டீமோட ஏரியாக்குள்ளே வந்து யாருக்கிட்டையும் பர்மிஷன் கேட்காம வந்து உட்காடுறாங்க. உடனே கேப்டன் வந்து கேட்குறாங்க, சௌந்தர்யா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் எவ்வளோ நேரம் இந்த விஷயத்தை முடிவெடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லை நீங்கள் இந்த பக்கம் பாய்ஸ் டீமில் நிறைய பேர் ஒவ்வொரு விஷயத்தை சொல்கிறாங்க, கேர்ள்ஸ் டீமில் ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறாங்க, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நான் வந்து ஒரு பதிலை சொல்லணும் அப்படின்ற பட்சத்தில் ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. இந்த விஷயம்லாம் தாண்டி தான் நான் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும், நீங்கள் இப்போ இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்ற கேர்ள்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு அந்த பக்கம் ஒழுங்காக நிற்கிறாங்க. பட் சௌந்தர்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டென்ஷன் ஆகி இதுமேல் இனிமேலாம் என்னால் தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி கீழே உட்காந்துடுறாங்க. ஸோ கேப்டன் வந்து இதுக்கு டைம் தேவை டைம் தேவை டைம் தேவைன்னு சொல்லிட்டு மல்டிபிள் டைம்ஸ் வந்து சொல்கிறாரு. ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு வந்து நீங்கள் அதை கடைசியாக அதை யாரும் யூஸ் பண்ணாமலேயே போன ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இது ஆகிடக்கூடாது, புஷ்ஷுன்னு போகக்கூடாது, அதனால் நான் வந்து என்னோட டிசிஷன் எடுக்கிறதுக்கும் லைக் கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சௌந்தர்யா வந்து எனக்கு புரியல, எவ்வளோ நாள் 40 நாள் எடுப்பீங்களா டிசிஷனு அப்படின்ற மாதிரி செமையாக வந்து பேசிடுறாங்க. உடனே வந்து இவங்க வந்து ஒரு சீன் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி விஷால் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி, விஷால் பார்த்திங்க அப்படின்னா மச்சி அவங்க ஏதோ பண்ணுறாங்க, நம்ம வந்து ஊருக்கு ஆக வேணாம் அவங்க பண்ணுறதுக்கு, ஸோ தட் அந்த பர்டிகுலர் விஷயத்தை விட்டு அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே கேப்டன் வந்து வேறு டிஸ்கஷனுக்கு வந்து போயிடுறாங்க. இவங்களை கண்டுக்காமல் விட்டுறாங்க. ஸோ தட் சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துல தான் இருக்காங்க, நான் எழுந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு. ஜாக்லினும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுந்து போ, உங்கள் டீம் என்ன பேசுகிறாங்கன்னு கேளு, உனக்கு அப்போ தான் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும், நீங்கள் உட்காந்துட்டு இருக்காத படுத்துட்டு இருக்காத, அப்புறம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லோரும் உண்மையில தான் வந்து கை காமிப்பாங்க, நீ வந்து எழுந்து உள்ளே போயிடு அப்படின்ற மாதிரி ஜாக்லினும் வந்து சொல்கிறாங்க. சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் அங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்க எழுந்து உள்ளே போனாங்களா இல்லையா, பாய்ஸ் டீம் அந்த கேர்ள்ஸ் டீம் காம்ப்ரமைஸ் ஆகி ஒரு முடிவு எடுத்தாங்களா இல்லையா அப்படின்றத அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.